கிழங்கா சொல்லலாம். இது எல்லாமே வெத்தலை கிழங்கு, வெத்தலை வள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு எப்படி இருக்குன்னா, வெத்தலை பாத்துருக்கீங்களா, அந்த மாதிரி வெத்தலை மாதிரி இருக்கும். இது வந்து வெரைட்டி நிறைய இருக்கு. இது வந்து மேல் தோல் எப்படி இருக்கு, வெறும் இந்த மஞ்சள் இருக்குல்ல, இது வந்து வேற சிவப்பு. இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வேற மாதிரி இருக்கும். இது வந்து வெரைட்டி நிறைய இருக்கனால இது ஒரு சில வந்து மேல காய்க்கும். இங்க இருக்க பாருங்க, இங்க இருக்க பாருங்க, இந்த கிழங்கு இருக்குல்ல, இது வந்து மேல கொடியில காய்ச்சல். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து செடியை இங்க இருந்து முளைச்சு வரும். இது உள்ள பெருசு இருக்குல்ல, இது வந்து கட் பண்ணிடுவாங்க. இது வந்து சமையல் யூஸ் பண்ணுவாங்க. இது திரும்ப சாணி தடவை உள்ள வச்சிருவாங்க. உள்ள வந்து பானை வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து முளைச்சு வரும். இது முளைச்சு வருது, இந்த முளைச்சு வருது இல்ல, இந்த மாதிரி முளைச்சு வந்ததுக்கு அப்புறம் மண்ணு எடுத்து உள்ள வச்சிருவாங்க. நல்லா பெரிய இந்த அளவுக்கு குழி எடுப்பாங்க. பெரிய குழி எடுத்து நெல் கருக்கான்னு சொல்லுவாங்க தெரியுமா, பதறு, நெல் பதறு தெரியுமா. நெல் அடிச்சதுக்கு அப்புறம் கூத்துனா அந்த பதறு மட்டும் தனியா போகும். அந்த பதறு, ஒரு இலவை, மண்ணு, அப்புறம் வந்து சாம்பல், சாம்பல் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த பள்ள ஃபுல்லா ஃபில் பண்றாங்க. இந்த மாதிரி முளை வந்த உடனே உள்ள நட்டுட்டாங்க அப்படின்னா, இது அப்படி நட்டுட்டாங்க அப்படின்னா இது வந்து மேல கொடி போகும். இது ஃபுல்லா அழுகி போயிட்டு இந்த இங்க இருந்து தனியா கிழங்கு ஃபார்ம் ஆகும். இது வந்து இந்த தூண் காய்ச்சல் சொல்லுவாங்க. தூண் மாதிரி நல்லா நீளமா போகுது. இது வந்து இது வேற ஷேப்பு, கலரும் மாறும். இது இது வந்து ஃபுல்லா பர்பிள் கலரும் இருக்கும். இது இருக்குல்ல ஃபுல் பர்பிள், உள்ள கட்டினாலும் பர்பிள் இருக்கும், ஃபுல் பர்பிள் இருக்கும். இது ஒரு வெரைட்டி. இது இருக்குல்ல, இதுலயுமே பர்பிள் இருக்கு. இதோட இது மேல போயிட்டு ஒரு சில பூ வைக்கும், ஒரு சின்ன சின்ன பூ வைக்கும். சில வேற மாதிரி திரி மாதிரி, ஒரு சின்ன திரி மாதிரி பூ வைக்கும். இது இருக்குல்ல, இது வேற. இதுல அது இன்னொரு வெரைட்டி. இது வேற, இது வேற. இது வந்து ரவுண்டா காய்க்கும். ஒவ்வொரு செடி இதுல வந்து 40 ரகம் கிட்ட இருக்கு. இதுல மட்டுமே 40 ரகம் இருக்கு. இது எப்படிதான் சமைக்கலாம்னா, கர்ணகிழங்கு சமைக்க சமைப்பீங்களா, கர்ணகிழங்கு, வாழைக்காசம், வாழைக்காய் பொரியல் பண்ணுவீங்களே அந்த மாதிரி பண்ணலாம். நார்மலா கட் பண்ணி இது சமைக்கிறதுக்கு திரும்ப நம்ம வகை யூஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த பாதை இருக்குல்ல, பாதை வந்து கட் பண்ணிக்கலாம். இது மண்ணு எடுக்கிறதான், நல்லா இந்த அளவுக்கு கூடி எடுப்போம். நெல் எல்லாம் நெல் திரும்ப பொறுமையா தோண்டி எடுப்பாங்க. இது அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா, இது அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா, இன்னும் 2 வருஷத்துக்கு அப்புறம் பெரிய கிழங்கு வரும். இது 2 வருஷம் கிழங்கு, அது இருக்குல்ல, அது 2 வருஷம் கிழங்கு, 42 கிலோ கிட்ட இருக்கு. அதுல இது இன்னொரு வெரைட்டி. இது எப்படி நீளமா இருக்கு, இது மாதிரி நீளமா இல்லாம அது வந்து இஞ்சி மாதிரி தங்கமே பிரிஞ்சு வரும். அதே மாதிரி கை மாதிரி ஒரு சில கிழங்கு வரும். கை எப்படி பிரிஞ்சு வருது, அந்த மாதிரி கை அந்த மாதிரி பிரிஞ்சு வரும். இது வந்து பெருசா மாடு மாதிரி பெருசா வரும். இது வந்து இது இன்னொரு வெரைட்டி. இது என்னன்னா, அதெல்லாமே ஸ்ட்ரைட்டா போகும். இது வந்து இடுக்குல வந்து விளையுது, பாறை ஓரத்துல அந்த மாதிரி இருந்தா சைட்ல 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 கிளை மாதிரி பிரிஞ்சு போகும். அந்த மாதிரி வர்றது திரும்ப வைக்கணும்னா இதே எடுத்து நட்டுக்கலாம். அப்படி இல்ல, இது வந்து மண்ணெல்லாம் பூசி நீங்க சுட்டு சாப்பிடலாம், அவ்வளவு நல்லா இருக்கும். 42 கிலோ நான் கலெக்ட் பண்ற 5 வருஷமா கலெக்ட் பண்றேன். இது என்ன ஆகுதுன்னா, அடுத்த வருஷம் இந்த இங்க விவசாய கிழங்கு இருக்குல்ல, எல்லாம் அழுகி போயிடும். இங்க முத்தனை கிழங்கு எல்லாமே திரும்ப அப்படியே வந்து ஃபார்ம் ஆகும். இது 42 வருஷம், இது 42 கிலோனா அடுத்த வருஷம் வந்து இன்னும் பெரிய கிழங்கா மாறும். 100 கிலோ அந்த மாதிரி, 100 கிலோ மேல மேல இன்னும் போகும். இது வந்து அரோட்டின்னு சொல்லுவாங்க, அரோட்டி மாவு அப்படின்னு சொல்லி ஒரு கிழங்கு, அரோட்டி மாவுன்னு சொல்லி ஒரு கிழங்கு வந்து கடையில் விற்பாங்க. முன்னாடி குழந்தைங்க எல்லாம் பேக வச்சுன்னா இந்த மாவுல வந்து கஞ்சி செய்வாங்க. இதுல வந்து கஞ்சி செய்யலாம், பாயசம் செய்யலாம், இந்த மாதிரி நிறைய வந்து இது பண்ணலாம். இதுல வந்து 2-3 வெரைட்டி இருக்கு. இது எல்லாமே மெடிசன் தான். முன்னாடி குழந்தைக்கு பேக வச்சுன்னா இது வந்து கஞ்சியா செய்யும், தோல்லாம் செய்யிட்டு இது பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா, இதை கட் பண்ணிட்டு மாவு தோசை மாவு ஆட்டுறீங்கல்ல, அதை ஆட்டி அதை கூட சேர்த்துறீங்கன்னா அந்த மாவு ஆப்பம் செய்யறதுக்கு, தோசை செய்யறதுக்கு எல்லாம் இதுல நல்ல மெடிசன். இது வந்து அரோட்டி, அரோட்டி கூழ்வை கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இது இது வந்து முடவாட்டுக்கால் கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த கிழங்கு இது வந்து சூப் செய்யறதுக்கு, கஞ்சி செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் இது வந்து மண்ணில் விளையாது. கிழங்கு வந்து மண்ணில் விளையாடுனு சொல்லுவாங்கல்ல, இது மண்ணில் விளையாது. மரம் இருக்குல்ல, மரத்தை மேல ஒட்டி அப்படியே வளரும். இது கிழங்கு வந்து நீங்க மலை மேல இருந்து தனியா அந்த மரத்து மேல ஏறி தனியா பிரிச்சு எடுப்பாங்க. இது வந்து அந்த விதை வச்சு வளரும். இது கொல்லிமலை, ஏற்காடு, இந்த சபரிமலை,
இந்த பக்கம் மலை இருக்குல்ல, அந்த மலையில அந்த கிளைமேட் வச்சு அந்த மலை மேல இப்படி மரத்தை ஒட்டி போயிடலாம். இதோட அடையாளம் தெரியுது பாருங்க, தெரியுதா? கஞ்சி செய்யலாம், சூப் செய்யலாம், இந்த மாதிரி இது பண்ணலாம். இந்த ஆட்டுக்கல் ஆட்டுக்கல் சூப்போட இந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும். வெறும் தோலை மட்டும் சீவிட்டு கட் பண்ணி அரைச்சி அரைச்சி சாப்பிடலாம். இது அது இது இருக்குல்ல, இது வந்து மாகாளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. கிழங்குல இன்னொரு வெரைட்டி மாகாளி கிழங்கு, இதுவும் மலையில விளையக்கூடியது. இது ஸ்மெல் வந்து அடி பாத்தீங்கன்னா ஒரு நன்னாரி சொல்லுவாங்க, நன்னாரி ஸ்மெல் பாத்துருக்கீங்களா? இது ஊறுகாய் செய்யும், இது வச்சு ஊறுகாய் செய்யும் மாகாளி கிழங்கு. இதுவும் அந்த முட்டி முட்டு வலி அதெல்லாம் அதோட அந்த ஸ்மெல் இருக்கு. பெருநன்னாரின்னு சொல்லுவாங்க. அதை எந்த மலையெல்லாம் விளையும், இது கொடியான, இது இதுவும் கொடிதான். கிழங்கு எல்லாமே நீங்க மேக்சிமம் விதை கிழங்கு தான் பாத்துருக்கீங்க. இதுல இருந்து முளைச்சோடு திரும்ப எடுத்து வைக்கலாம். ஆனா இது வந்து இதுல விதை, இது போய் கொடியா போயிட்டு மேல விதை வைக்கும், அது விதை விழுந்தோடனே அது வந்து முளைக்கும். நன்னாரின்னு சொல்லுவாங்க, இது வந்து பெருநன்னாரி. பெருநன்னாரி அப்படிலாம் மாகாளி கிழங்கு. அதோட இது இல்ல, அது இன்னொன்னு செப்பத்தோட இலை வந்து சின்னதா நீட்டா இருக்கும். அது அது இன்னொரு இது, இதுதான் அந்த கிழங்கோட செடி. இது வந்து கொடியா போகும், இந்த கொடியா போய் மேல ஏறும். ஒவ்வொரு கொடியுமே பெருசா இருக்கும். இந்த டைம்ல மட்டும்தான் சீசனா, இந்த இந்த டைம் மட்டும் தான் கிடைக்குமே. இது ரேட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோவே 200-300 ரூபாய் இருப்பாங்க. இது இது இந்த சட்டிக்கரணை, சட்டிக்கரணை இது பொடிக்கரணை. இது வந்து சட்டிக்கரன்றது, இது நார்மலா பெருசா இருக்கும். மெடிசன்ன்றது இது வந்து நார்ச்சத்து அதிகமா இருக்குது. இது நார்மலா இருக்குதுதான், இருக்குதுதான் சட்டிக்கரன், நார்மலா இருக்குதுதான் சட்டிக்கரன். இது வந்து பெருசா இருக்கும், இன்னும் பெருசா இருக்கும். இன்னுமே நம்ம கிட்ட ஒரு 60 கிலோ 70 கிலோ வர மாதிரி இருக்கு. இது இது வந்து 6 கிலோ இருக்கு, நான் சொல்றேன் சொல்றேன். இது வந்து சட்டிகரன் இல்லையா, இது வந்து புடிகரன் சொல்லுவாங்க. இது வந்து பெரிய சட்டிகரன்னா பெருசா இருக்கும். புடிகரன்றது இதோட நடு பாயிண்ட் வந்து சின்னதா இருக்கும். இது சைட்ல இருந்து கிழ பெருசு பெரிய பெரிய கிழங்கா இருக்கும். இந்த வெத்தவள்ளி கிழங்குல இது 2 வருஷம் கிழங்கு, 2 வருஷம் கிழங்கு. வெத்தவள்ளியில ஒரு 40 வெரைட்டி வச்சிருக்கேன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கேரட் இருக்கு. இது வந்து இஞ்சி மாதிரி தனித்தனியே, இஞ்சி பயிர் பண்ணும்போது இஞ்சி கூட சேர்த்து பயிர் பண்ணுவாங்க. இதை இது வந்து பெருசா கீழே போகாது, சைட்ல மேல மட்டும் வெற்றிலைனா அந்த இலை வந்து வெத்தலை மாதிரி இருக்கும். அந்த அந்த கொடியோட இலை வந்து வெத்தலை மாதிரி இருக்கும். அதனால வெத்தலைவள்ளி கிழங்கு அப்படின்னு நார்மல் இந்த லோக்கல் கேரளா ஃபுல்லா காய்ச்சல்னு சொல்லுவாங்க. காய்ச்சல்னா அந்த 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 லாங்குவேஜ் மலையாளத்துல. அதுல வந்து இஞ்சில பயிர் பண்றது, இந்த இஞ்சி வெத்தலை இஞ்சில பயிர் பண்றது. இது மெடிசன் எல்லாம் பெருசா இல்ல, மெடிசன் எல்லாம் நிறைய இருக்கு. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மெடிசன். ரத்தத்துல வந்து அதிகமா நம்ம அதிகமா எதுவும் இதுல இன்னும் சர்ச் பண்ணல, மெடிசன்ல எதுவும் பெருசா சர்ச் பண்ணல இன்னும். ஆனா டேஸ்ட் வைஸ் எல்லாமே வெவ்வேறு மாதிரி இருக்கும், ஈல்டுமே வெவ்வேறு மாதிரி இருக்கும். அது வந்து பெருசா போதுங்களா? இது வந்து அதுங்க கூட அதே ஷேப், அதே சைக்கிள் வச்சுக்கிறாங்க. இது அதிகமா கீழே போகாது, மேலேயே சைக்கிள் இஞ்சி கூட பயிர் பண்ணுவாங்க. இஞ்சி இருக்கும்போது அவங்க கூட சேர்த்து எடுத்துருவாங்க. இது வந்து ஒரு கலருங்களா, இது உள்ள பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு பர்பிள் கலர் ஒண்ணு இருக்கும். அது வந்து பிளட் வந்து அதிகப்படுத்துறதுக்கும், கர்ப்பமான அந்த தாய்மார் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து அது முக்கியமா அது அந்த கிழங்கு கொடுக்கலாம். அதை பர்புள் யாம் சொல்லுவாங்க, சிவவள்ளி கிழங்கு. அப்படி இல்லைன்னா அது ராசவள்ளி கிழங்கு சொல்லுவாங்க. ராசவள்ளின்னா ஸ்ரீலங்கால இன்னமும் அந்த கிழங்கு யூஸ் பண்றாங்க. முன்னாடி ராஜா கா ராஜாக்கு மட்டும் அந்த பர்புள் யாம் சொல்லுவாங்க, ராசவள்ளி கிழங்கு. அது இன்னும் கட் பண்ணல, ஃபுல்லா கட் பண்ணீங்கன்னா அந்த பர்புள் ஃபுல்லா பர்புள் யாம் நீங்க நெட்ல போட்டீங்கன்னா தெரிஞ்சிடும். இந்த பர்புள் யாம்ன்றது அந்த ராஜாக்கு மட்டும் கொடுப்பாங்க அந்த அந்த கிழங்கு, பர்புள் யாம் சொல்லி. ஆமா ஃபுல் பர்புள் யாம். ஏன்னா அது வந்து அது நல்லா வந்து அந்த மாதிரி அந்த ஒரு கிழங்கு. இது ஒரு 60 வெரைட்டி மேல சேப்பா கிழங்கு இருக்கு. இதுல மட்டுமே இந்த சேப்பா கிழங்கு இது நார்மலா யூஸ் பண்றதுதான். அது நார்மலா இருக்குதுதான், கொஞ்சம் குண்டா வரும். நார்மலா சேப்பா கிழங்கு சொல்லுவாங்க. ஆனா இதுல உள்ள பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கு. ஒரு 60-70 வெரைட்டி நான் பாத்திருக்கேன். நம்ம ஒரு 20-30 வெரைட்டி மேல வச்சிருக்கேன் நான் நினைப்பேன். அது வந்து இது வந்து இப்ப வந்து ஒரு சில சும்மா நம்ம கன்சல்ட் மட்டும் பண்றோம், சேல் பெருசா இதில் ஒரு சில. ஆமா இது வந்து நார்மலா யூஸ் பண்றது. இது இது வந்து முண்டை ஒவ்வொன்னா அப்படி ஃபுல்லா சொல்லிடுறேன். இது வந்து முண்டை கிழங்குன்னு சொல்லுவாங்க, சேப்பங்க முண்டை கிழங்கு. இங்க வந்து காஞ்ச பக்கம் செங்கல்பட்டு அந்த பக்கம் அதிகமா விளையக்கூடியது. சேப்பங்கல இன்னொரு வெரைட்டி இது. இது சைஸ் வந்து இது சின்னது, இவ்வளவு பெருசு வரும். ஒவ்வொரு கிழங்குமே இவ்வளவு பெருசு வரும். நார்மல் சேப்பங்க அந்த எல்லா மாதிரி சேப்பங்க மாதிரி இருக்கும். இது வந்து உருண்டை சேம்புன்னு சொல்லுவாங்க, சேப்பங்கல இன்னொரு வெரைட்டி. இது இதுவும் சின்னது, இதுல இன்னொரு சைஸ் இவ்வளவு பெருசா ஒன்று வச்சிருக்கேன். இது வந்து ஒரு ஒரு 6-8 மாசத்துல குடிக்கிறது. இது நல்லா டேஸ்ட் இருக்கும். இது
இது வந்து குடைமலர் சேம்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த குழி நிறைய குடைமலர் எல்லாம் ஒண்ணுதான். இப்படி போயிட்டு ஆமா இது ஒரு குழியில வச்சு அப்படின்னா ஒரு குழி ஃபுல்லா சப்பங்கா இருக்கும். நெல்லு வந்து இது பண்ணிட்டாங்க நெல்லு நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க. காய்கறியுமே இப்ப நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப அதிகமா எதுவும் பிடிக்கலாம் கிழங்கு வெரைட்டி, இன்னமும் பிடிக்கல. கிழங்கா ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன் அப்படின்னா பிறந்த குழந்தைக்கு முக்கியமானது கிழங்கா கொடுத்துருக்காங்க. என்ன கிழங்கு சொல்றது பாக்கலாம். பிறந்த குழந்தைங்களுக்கு உடனே ஒரு கயிறு ஒண்ணு கட்டுவாங்க, கையில ஒரு கயிறு கட்டுவாங்க பாத்தீங்களா. என்ன என்ன கிழங்கு? உரப்பான், வசம்பு, பிள்ளை வளர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாமே வசம்பு. கிழங்கு ரொம்ப முக்கியமான கிழங்கா இருந்திருக்கு. ஒரு மனுஷன் பிறக்கிறதுக்கும் இருக்கிறதுக்கும் கிழங்கு சம்பந்தம் இருக்கு. இந்த கிழங்கு இருக்குல்ல, இந்த 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 கிழங்கு, இது வந்து மாறன் சேமன் சொல்லுவாங்க. துளு அப்படின்னு பேசுற துளு ஒரு லாங்குவேஜ் பேசுறாங்க. ஒரு ட்ரைபு கர்நாடகால இருக்காங்க. ஆமா அந்த ட்ரைபு இருக்காங்கல்ல, அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா இந்த இலை இருக்குல்ல, இந்த இலை மேலதான் படுக்க வைப்பாங்களாம். இந்த இலை மேல படுக்க வச்சு அப்படியே மூட்டை கட்டி உள்ள வச்சிருவாங்க. இது வந்து அவங்க தெய்வம் பாக்குறாங்க, அந்த தெய்வம் பாக்குறாங்க. ஆமா இது வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வெளியிருக்க அந்த துர்நாற்றம் அந்த கிருமி எல்லாம் வந்து இழுத்து வச்சுக்கும், இழுத்து வச்சுக்கும். இது வந்து அதிகம் சாப்பிட மாட்டாங்க, அவங்க வந்து தெய்வம் பார்க்கணும் சாப்பிட மாட்டாங்க. இது எடிபிள், இது சாப்பிடலாம். இது வந்து ஒவ்வொரு கிழமையும் நல்லா இவ்வளவு வளரக்கூடிய பெரிய பெரிய கிழங்கா இருக்கு. சாக்கடையில சாக்கடையில விளைவிப்பாங்க அப்படி இல்லைன்னா அவங்க இறந்துட்டாங்க. ஆமா அந்த கழிவு தண்ணி எல்லாமே கழிவு தண்ணி எல்லாம் உள்ள எடுத்துக்கும். இந்த பால் சேமன்றது அதே மாதிரிதான். இது வந்து இன்னொரு வெரைட்டி. இந்த இலையை வந்து நீங்க சாப்பிடலாம். அந்த தண்டு இருக்குல்ல, இலை சாப்பிட முடியாது, தண்டு இருக்குல்ல, அது வந்து மோர் குழம்பு சாப்பிடலாம். நீங்க கட் பண்ணிட்டு இந்த மேல மட்டும் தோலை செய்விட்டு இந்த நார்மலா பொரியல் செய்வீங்களா, அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது வந்து பால் மாதிரி, இது இலையை பார்த்தீங்கன்னா பால் மாதிரி ஒரு வெள்ளையா ஒண்ணு வரும். அதனால இது பால் சேமன் சொல்லுவோம். இதுல அடியில வர கிழங்கு தான் இது. இது மெயின் கிழங்கு. இது வந்து சைட்ல பிரிஞ்சு வச்சுக்கோம். இது வந்து முளைக்கும் போது நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நம்பிக்கை ஆரம்பிக்கும், நாக்கு எல்லாமே நம்பிக்கை ஆரம்பிக்கும். அதுக்கு வந்து புளி சேர்க்கணும். புளி அப்படின்னா இரும்பு சாவியா போட்டுருவாங்க, சமைக்கும் போது இரும்பு சாவி உள்ள போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இது பண்ணலாம். இது வெட்டு சேமன்று. இதுல ஒரு பர்பிள் கலர் இருக்கும், பர்பிள் டோன் மாதிரி இருக்கும். இது ஆமா இது எல்லாமே சமைக்கிறது தான். சுட்டு சமைக்கலாம், வேக சந்தைக்கு வருது. இந்த அந்த இது வந்து வேக சமைக்கலாம், சுட்டு சாப்பிடலாம். இது வந்து நார்ச்சத்து அதிகமா இருக்கும். இது வந்து மலையாளத்துல மதுரை சேமன் சொல்லுவாங்க. இது மது அப்படின்னா இனிப்புன்னு சொல்லி இனிப்பா இருக்கு. இந்த சேப்பா இனிப்பா இருக்கும், நார்ச்சத்து அதிகமா இருக்கு, நார்ச்சத்து அதிகமா இருக்கு. நம்ம ஒரு 15 வெரைட்டி மரவள்ளி கிழங்கு வச்சிருக்கோம். இது வந்து சின்னது, இது பெருசா ஒவ்வொன்றுமே பெரிய பெரிய. இதுல பாதிதான் நம்ம கிட்ட இப்ப எடுத்துருக்கு, இன்னுமே முக்காசி எடுத்துனா இருக்கு. இது சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு பாருங்க. நம்ம இந்தியா ஃபுல்லா ஒரு 400 வெரைட்டி சக்கரவள்ளி கிழங்கு முன்னாடி இருந்திருக்கு. ஆனா இப்ப ஒரு நம்ம ஒரு 20 வெரைட்டி சக்கரவள்ளி கிழங்கு பாத்துக்கோம். இந்த கிழங்கு இருக்கு பாருங்க. இது வந்து சாம்பிராணி கிழங்கு சொல்லுவாங்க. இது ராம்நாடு லைட்டா சாம்பிராணி அவிச்சுன்னா சாம்பிராணி வாசம் இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு இது லைட்டா சாம்பிராணி சாம்பிராணி. இன்னொன்னு இருக்கு, பன்னீர் வாசம் வரக்கூடிய சாம்பிராணி. இந்த கிழங்கு இருக்குல்ல, இது லைட் பிங்கா இருக்கா, இது அவிச்சுன்னா மஞ்சள் தான் மாறிடும். இது இன்னொரு வெரைட்டி, ஃபுல் பர்பிள் பீட்ரூட் கிடையாது. இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு, ஒரு வெரைட்டி சக்கரவள்ளி கிழங்கு. இது கேரட் மாதிரி வரக்கூடிய சக்கரவள்ளி கிழங்கு. இது எல்லாமே ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஈல்டு சக்கரவள்ளி கிழங்கு. இது சக்கரவள்ளி கிழங்கு, இது எல்லாமே ஈல்டு மாறும். ஒவ்வொரு இடத்துமே ஈல்டு மாறும், டேஸ்ட் மாறும். கிழங்குக்கான சீசன் என்னன்னா சித்திரையில இருந்து வைகாசிக்குள்ள எல்லாமே முளைக்கும். இப்ப முளைக்கிறது இல்ல, இது எல்லாமே சித்திரையில வைகாசிக்குள்ள முளைக்கும். நீங்க எடுத்துட்டீங்க ஒரு 8 மாசம் ஆகும்
தெலுங்கு அதிகபட்சம் 4 8 மாசம், 8 10 மாசம். இது மாங்காய், மாங்காய் இஞ்சி சொல்லுவாங்க. இது பாருங்க எவ்வளவு ஆயிட்டு இருக்கு பாருங்க. ஒரு செடி மாங்காய் இஞ்சி சொல்லுவாங்க. ஆமா மாங்காய் இல்லாதப்ப இந்த மாங்காய் வந்து இந்த சீசன்ல கிடைக்காது. இப்ப வந்து இது கிடைக்கிறதுனால இப்ப வந்து இத தொக்கு செய்வாங்க. கிழங்கு எல்லாமே முன்னாடி நம்ம தமிழர்லாம் என்ன மாதிரி உணவு எடுத்தாங்கன்னா அந்த சீசன்ல என்ன விளையுதோ அதை மட்டும் உணவு எடுத்து வந்திருப்பாங்க. இப்ப வந்து கோடை காலத்துல அதிகமா வெயில் இருக்கும், பூச்சி தாக்கம் அதிகமா இருக்கும், மழை கிடைக்காது. அப்ப வந்து இந்த கிழங்கு எல்லாமே விளைஞ்சிருக்கும். அப்ப வந்து இந்த கிழங்கு வந்து உணவு எடுத்துருப்பாங்க. குறைஞ்சி ஒருவேளை கிழங்கு உணவு எடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து சீசன் என்னென்ன கிடைக்குதோ வெயில் காலத்துல வந்து நான் வெயில் இருக்கும் இதுதான் பண்றோம். ஆமா இந்த வருஷம் இங்க பண்றோம் இதான் ஃபர்ஸ்ட் டைம். யுவராஜ்.